வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, அரசாங்க பள்ளி மாணவர்கள் மாணவியர்களின் சமீப காலமாக பள்ளிகளில் நடக்கக்கூடிய அட்டகாசங்கள். இந்த அட்டகாசம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது, ஏன் ஒழுக்க சீர்கேடா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு இரண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று அரசாங்கம், இன்னொன்று வாத்தியார்கள். 2007 முன்னாடி வாத்தியார்கள் பிரம்பை கீழே போட்டதன் விளைவு இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் ஒரு ரவுடியாக வளம் வருகிறார்கள். அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதன் விளைவு தான் இன்றைக்கு நீங்க சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. வாத்தியார் ஏண்டா ஸ்கூல் லேட்டுன்னு கேட்டால் அவரை சுற்றி ஓடியாடுறதும் கிண்டல் பண்ணுறதும் கத்தி எடுத்து அவரை மிரட்டுறதும், இது மாதிரியான சேஷ்டைகள் இப்போ இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, காதில் கம்பல் போட்டுக்கிறது, லூஸ் பேண்ட் போடுறது, பேண்ட்டுக்கு கீழே சுருக்கமாக இருக்கிறது, முடி வெட்டுறது கிடையாது. என்ன செஞ்சிட்டு இருக்கு இந்த அரசாங்கம்? ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குல்ல, என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்துள்ளீர்கள்? இதற்கு முன்னாடி பேராசிரியர் அன்பழகன் அமைச்சராக இருந்தார் கலைஞர் பீரியட்ல, அதற்கப்புறம் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் முதல் கல்வி அமைச்சர், அதற்கப்புறம் என் ஆர் சிவபதி முசிறியில் அதிமுக பீரியட்ல கல்வி அமைச்சர், நடுவில் சி வி சண்முகம் கல்வி அமைச்சராக இருந்தார், அதற்கப்புறம் கல்வி அமைச்சர் அதிமுகவில் பழனியப்பா இருந்தார், இப்போ நீங்கள் இருக்கீங்க. மாணவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்களாம் கல்லூரி படிப்பெல்லாம் தாண்டி, பள்ளி கல்லூரி படிப்பை தாண்டி வந்திருப்பீங்க, நாங்களும் தாண்டி வந்திருக்கோம், உங்களுக்கும் நல்லா தெரியும். 70, 80, 90களெலாம் என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், அவனை தோலை உரிச்சி எடுங்கன்னு. ஆனால் இன்றைக்கு 2007 ஒரு சட்டம் போடுறாங்க, அதற்கு முன்னாடி மாணவர்கள் அடிக்கக்கூடாதுன்னு. 2009 ஆர்டிஏ ஆக்ட் 17-2, 17-3, ஐ திங்க் 17-1 நினைக்கிறேன், 2009 ஆக்ட். அதற்கு முன்னாடி ஜேஜே ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, 2000 பிரிவு 23, மாணவர்களை அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாதுன்னு. நீங்க ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்க, வாத்தியார் கையில் பிரம்பை கொடுங்க, அப்பதான் இந்த சமூகம் சிறந்த சமூகமாக ஒரு ரவுடியா அவன் உருவாக மாட்டான். சார், இந்த விஷயத்துல கூட வாத்தியார்கள் மேலேயும் தப்பு இருக்கு. சம்பளம் அதிகமா கேக்குறீங்கல்ல, ஒரு வாத்தியாராவது சார் இவன் படிக்க மாட்டான் சார், இவன் ஒழுக்க சீர்கேடா இருக்கான் சார், முடி வெட்ட மாட்டான் சார், எங்களுக்கு மறுபடியும் அடிக்கிறதுக்கு உரிமை கொடுங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாதாரண தண்டனையாவது கொடுக்கணும், நாங்க அப்படி சொன்னாதான் சார் அவன் பயப்படுவான் அப்படின்னு எந்த வாத்தியாராவது கேட்டீங்களா? சம்பளம் மட்டும் வேணும்னு கேக்குறீங்கல்ல. கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு சிறந்த முதலமைச்சராக நான் பார்ப்பது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஒரு போல்னஸா கேட்டார் எடப்பாடி பழனிசாமி போன வருஷம், எல்லா வாத்தியாரும் சம்பளம் வேணும் வேணும்னு கேக்குறீங்கல்ல. ஒரு சாதாரண ஒரு 5ஆம் கிளாஸ் எடுக்கிற வாத்தியாருக்கு 50,000 ரூபாய் சம்பளம், 75,000 வரைக்கும் சம்பளம், 10th எடுக்கிற வாத்தியாருக்கு 1 லட்சம் வரைக்கும் சம்பளம், 12th எடுக்கிற வாத்தியாருக்கு 1 லட்சம் வரைக்கும் சம்பளம், இப்படிலாம் சம்பளம் வாங்குறீங்களே. எங்க இளைஞர்கள் வந்து 15,000-10,000 வேலைக்கு போயிட்டு இருக்கான், பிஇ முடிச்சுட்டு எம்டெக் முடிச்சுட்டுன்னு தைரியமாக கேள்வி கேட்டவர் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கலைஞருக்கு பிறகு, ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு போல்னஸான ஒரு சிஎம், அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. அவர் அப்படி கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு எனக்கு தெரியல, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைந்து செயல்பட்டு ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்க சார், ஒரு ஆக்ட் போடுங்க, வாத்தியார் கையில் பெரம்பு கொடுங்க. எல்லா வாத்தியாரும் சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்குறான்ல, இவன் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடுன்னு வாங்கி வச்சுக்கின்னு இஎம்ஐ கட்ட முடியாமல் சார் அரசாங்கத்தை சம்பளம் கொடு சம்பளம் கொடுன்னு கேட்குறான்ல, அவங்களுக்கு வேலையை கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க, திருப்பியும் பெரம்பு எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. இன்றைக்கு நீங்கள் வாத்தியார்கள் கையில் பெரம்பு எடுக்கலன்னா, நாளைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய எதிர்காலமாக கருதப்படுகிற மாணவர்கள்
பொறுக்கியாக ரவுடியாக உருமாறுவார்கள். இப்போவே 85% மாறிட்டான். இன்னும் 15% தான் மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள். நான் அச்சரப்பாக்கம் ஹைஸ்கூல்லையும் பார்த்துட்டேன், மாந்தோப்பு ஹைஸ்கூல்லையும் பார்த்துட்டேன், சைதாப்பேட்டையில், அதற்கப்புறம் பாளையங்கோட்டை ஜவஹர் மைதானம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, எல்லா கோவில்பட்டி எல்லா ஸ்கூல்ஸையும் பார்த்துட்டேன். அரசாங்க பள்ளி மாணவர்கள் ஒரே ஷேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2K கிட்ஸு தொந்தரவு தாங்க முடியல, மதிப்பு தெரியல, ஒழுக்கம் தெரியல சார். அதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல ஆசிரியர்களும் அரசாங்கத்திடம் முறையிடுங்கள். அரசாங்கமும் ஆசிரியரை கூப்பிட்டு பேசுங்க, பெரம்பை கையில் கொடுங்க, மாணவர்கள் ஒழுங்காக மாறுவார்கள். நான் அப்புறம் அந்த மாணவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாருமே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் கூட சொல்கிறேன், நான் நல்லா கேட்டுங்க, இந்த சினிமாக்காரன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காதிங்க. அவன் 85 கோடி 100 கோடின்னு சம்பளம் வாங்குவான். இந்த இமயமலையில் ஒரு நடிகர் இருக்கான், அவன் பின்னாடியும் சுத்தாதீங்க. ஏன்னா ஏற்கனவே TNPSCக்குள்ளே வடநாட்டுக்காரன் வர ஆரம்பிச்சிட்டான். அதற்கப்புறம் வடநாட்டில் இருக்கிறவன் மொத்த நார்த் இந்தியான்ஸ் தான் ஃபுல்லாகவே ரயில்வே வேலையில் இருக்கான். நம்ம ஆளுங்க இன்னும் சினிமா பார்த்துக்கிட்டு சினிமா தேட்டர் முன்னாடி பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு, உங்கள் வீட்டில் வாங்கிறதுக்கு பால் வாங்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை, நீ என்னடான்னா கூத்தாடி பயலுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், கூத்தாடி பின்னாடியும் சேலை கிழிஞ்ச பின்னாடியும் சுற்றிட்டு இருக்காதிங்கடா. சொல்கிறது என் கடமை, கேட்டால் கேளுங்க, இல்லை கேட்காட்டி நாசமாக போங்கடா. என்னுடைய கணக்கை வந்து நான் இயற்கைக்கு செலுத்திட்டு போகிறேன். ஒரு தூய்மையான ஒழுக்கமான மாணவர்கள் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்றால் தயவு செய்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வாத்தியார் கையில் பிரம்பை எடுப்பதற்கு ஒரு ஆர்டர் போடுங்க. அப்போ தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அவன் முடி வெட்டாமல் லூஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுக்கிட்டு, சுருக்கமான பேண்ட்டு போட்டுக்கிட்டு தப்பான காரியங்களில் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். மாணவர்களினுடைய எதிர்காலம் இப்பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையில் இருக்கிறது. பார்ப்போம் என்ன செய்ய போகிறார் என்று. வணக்கம்.